எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு. ராகு பத்தி நம்ம இந்த வீடியோல விரிவாக தெரிஞ்சுப்போம். ராகுன்றது ப்ரீவியஸ் பர்த்ல நம்ம நிறைவேறாத ஆசைகள். இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது. ஆசை, பேராசை, பிரம்மாண்டம். ஸோ ராகு எந்த பாவத்துல இருக்கோ நம்ம ஜாதகத்துல அங்க நம்ம ஆசைகளை குறைச்சிக்கணும். அதே மாதிரி இந்த பூசம், விசாகம், சதயம் இந்த மூணு நட்சத்திரங்கள் உங்க லக்னமோ சந்திரனோ அல்லது லக்னாதிபதியில இருந்தால் உங்களுக்கு ராகுவோட கர்ம பதிவு இருக்குன்னு அர்த்தம். ராகு உங்க ஜாதகத்துல எங்க இருக்கோ அந்த பாவத்துல பேராசை கண்டிப்பா தூண்டும். அதே நம்ம குறைச்சிக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். ராகு கர்ம பதிவு நம்மளுக்கு எதுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் பர்த்ல நம்மளுடைய அம்மா அப்பா அவங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல அவங்க கூட இல்லாமல் இருந்து, வயதான காலத்துல அவங்க கஷ்டப்படுற நேரத்துல நம்ம அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தோம், அப்போ அங்க நமக்கு பித்ரு தோஷம் மாறிடும். பித்ருகளுக்கு, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காத ஃபேமிலியில வந்து நம்ம பொறுப்போம், கனெக்ட் ஆகும். அப்போ அங்க ராகு என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, தண்டனை கொடுக்கும், நம்ம எடுக்கிற வேலைகள்ல தடைகள் கொடுக்கும், நம்மளை தனிமைப்படுத்தும். ராகு என்ற ஒரு போகக்காரகர், ஆல்கஹாலுக்கு அடிக்ட் பண்ண வைக்கும். ராகு சொன்னாலே மனநிலை பாதிப்பு. அவங்க வம்சத்துல ஃபாரின் கண்ட்ரில நிறைய பேர் இருப்பாங்க, அப்ராட் போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்ராட் போனா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஆனா அதுதான் உண்மையான ராகு தோஷம், அதாவது பித்ரு தோஷம். நம்ம நாட்டுல இருக்க வைக்காது, ஸ்வதேசத்துக்கு போக வைக்கும். ஒரு குடும்பத்துல, அதாவது ஒரு வம்சத்துல அப்ராட்ல இருக்கிறவங்க அங்க பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த ஃபேமிலியில அந்த வம்சத்துல ராகு தோஷம், பித்ரு தோஷம் கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஊர்ல பிறந்து பரதேசி வாழ்க்கையில வாழ வைக்கும் அந்த வம்சத்துல இருப்பாங்க கண்டிப்பா. வேற்று ஜாதி, வேற்று மொழி, வேற்று மதம், வேற்று இனம், அந்நியர்களோட பழக வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, தமிழ்நாட்டில் பிறந்து வேற ஒரு ஸ்டேட்ல அல்லது வேற ஒரு கண்ட்ரில இருப்பாங்க, எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கு சில நேரங்களில் கலந்துக்க விடாது. அப்புறமா இந்த வம்சத்தில் ஆக்சிடென்டல் டெத்து, சூசைடல் டெத்து, எதிர்பார்க்காத திடீர்னு மரணம் இந்த வம்சத்தில் இருக்கும். வீசிங், டிபி, ஆஸ்தமா, லங்ஸில் அதாவது நுரையீரலில் பிரச்சனைகள், கேன்சர் அல்லது கண்டுபிடிக்காத நோய்கள் வரும். ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பணம் செலவாகும் இந்த வம்சத்தில். வம்சம் பண்ணுறது அப்பாவோட ஃபேமிலி ட்ரீ அண்ட் அம்மாவோட ஃபேமிலி ட்ரீ கனெக்ட் ஆகும். அப்போ இந்த வம்சத்தில் பித்ரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஜாதகர் பிறகுறதுக்கு முன்னாடி திதி கொடுக்க தவறி விடுப்பாங்க. யாராவது காணாமல் போகிறது, அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா, இறந்துட்டாங்களா அன்னு தெரியாமல், அல்லது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அல்லது கல்யாணம் ஆகாமல் இறந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு பசங்க இல்லாமல் இருந்து அவங்களுக்கு யாரும் திதி கொடுக்காமல இருந்தால் அந்த வம்சத்தில் கண்டிப்பாக பித்ரு தோஷம் இருக்குது. அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் அங்கே ராகு தோஷமாக நமக்கு தெரிய வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஜாதகருக்கு ராகு தோஷம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுதாங்க உண்மையான பித்ரு தோஷம். நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியது கரெக்டாக செய்யலைன்னு சுட்டி காட்டக்கூடியது, அதாவது சொல்லக்கூடியது இந்த ராகு. ஒரு வம்சத்தில் பூசம், விசாகம், சதயம் இந்த மூணு நட்சத்திரங்கள், அது உங்கள் லக்னமோ சந்திரனோ அல்லது லக்னாதிபதியில் இருந்தால் அந்த வம்சத்தில் கண்டிப்பாக பித்ரு தோஷம் இருக்குது. அதே மாதிரி லக்னமில் ராகு அல்லது அஞ்சாம் இடத்துல ராகு அல்லது ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் அந்த வம்சத்தில் பித்ரு தோஷம் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அனு பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, கயாவில் அப்புறமா ராமேஸ்வரமில் ஒரு முறை நீங்கள் அங்கே போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது, அங்கே ஹோமம் பண்ணுறது விசேஷம். அதே மாதிரி வீட்டில் ஒரு முறை மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஐயரை கூப்பிட்டு ஒரு ஹோமம் வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி எங்கெல்லாம் சண்டி ஹோமம், பிரத்யங்கிரா ஹோமம் பண்ணுறாங்களோ, பெரிய பெரிய ஹோமங்கள் பண்ணுறாங்களோ அங்கே நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்து அந்த ஹோமத்தில் கலந்துக்கோங்க. அங்கே அவங்க சொல்கிற மந்திரம், ஹோமத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நமக்கு பித்ரு தோஷம் குறையும். வேற்று ஜாதி, வேற்று மதம், வேற்று மொழி, வேற்று இனம் இவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அதர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணாலே ராகு பரிகாரம். ஏன்னா ப்ரீவியஸ் பர்த்துக்கு இவங்களுக்கு நம்ம ஒழுங்காக ட்ரீட் பண்ணல, அதனால தான் அங்கே நம்மளுக்கு ராகு தோஷமாக வந்துடுது. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி டிரைவர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம லிஃப்ட் கொடுக்கறது நல்லது. நம்ம வண்டியில் போயின்னு இருக்கோம், யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அன்றப்போ அவங்களுக்கு லிஃப்ட் கொடுங்க. அது கொடுத்தாலையும் நம்மளுக்கு ராகு தோஷம் குறையும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்கள் ஹெல்ப் இருக்கட்டும். எலக்ட்ரிக் பில் கட்டுறது, மோஸ்ட்லி கரண்ட் சம்மந்தமான ஹெல்ப் அடுத்தவங்களுக்கு பண்ணுங்கள். விடோவர்ஸ், டைவர்ஸி அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இந்த பரிகாரங்கள் நீங்கள் பண்ண பண்ண உங்கள் சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஷீல்டு க்ரியேட் ஆகும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் கேம்பிளிங்க்கு போகக்கூடாது, அப்படி போனீங்கன்னா உங்கள் சொத்து மொத்தம் போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல், மெஷின்ஸ், மெஷினரி சம்மந்தப்பட்ட ஜாப், பியூர் சயின்ஸ், டிசைனிங்,
ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஐடி, மல்டிபிள் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க, அது ஜாப் ஆர் பிஸ்னஸ் பண்ணலாம். ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அகாடமி, டியூஷன் சென்டர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இபியில் ஒர்க் பண்ணலாம். இபி சம்மந்தமானது ஏதாவது தொழில் ஆர் பிஸ்னஸ் பண்ணலாம். மொபைல் ஷாப், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சர்வீஸ் ஷாப் வச்சுக்கலாம். ட்ரிபிள் இ, இசிஇ, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஹார்ட்வேர், பிளம்பிங், செல்ஃபோன், பிரம்மாண்டமாக இருக்கிறது எல்லாமே ராகு. சினிமா, லைம்லைட், இதுவும் ராகு. ராகு எலக்ட்ரிசிட்டி, ஸோ எலக்ட்ரிசிட்டியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அல்லது எலக்ட்ரிக் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ராகு டிரைவர்ஸ், டிரைவர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்கள மரியாதை நடத்துங்க, நல்லா ட்ரீட் பண்ணுங்கள். ராகுவோட நெகட்டிவ் இம்பேக்ட் உங்களுக்கு குறைய வரும். ராகு ஒரு ஃபேமிலியில் சரியில்லைன்றவங்க ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, ரேஷ் டிரைவிங் ஆகாது. டிரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம், ராகு தோஷம் இருக்குன்னாவே எந்த ஒரு ஜீவன்களை, வளர்ப்பு பிராணிகளை அடைச்சி வச்சு கேஜுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடாது. பறவைகளை கூண்டுக்குள்ளே வச்சு பார்க்கக்கூடாது. ஃப்ரீயாக உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் போகட்டும், ஒரு ஃபேமிலி மெம்பராக நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆனால் கேஜுக்குள்ளே வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது. இன்னொரு டிப் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாரத்தில் 3 நாள் கருஞ்சீரகம் கஷாயம் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் 2 கிளாஸ் தண்ணியில் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு அது 1 கிளாஸ் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆற வச்சு நீங்கள் அது 1/4 டம்ளர் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குடிங்க. நான் சொன்ன அளவு 4 பேர் வீட்டில் இருக்கிற ஃபேமிலியில், நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருந்தாக்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொட்டையோடு இருக்கிற கிரேப்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க, உங்கள் இம்யூனிட்டி பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், கேன்சர் செல்களை இன்க்ரீஸ் ஆகாமல் ஸ்டாப் பண்ணும். ரெகுலராக ஆரஞ்சு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, நம்ம உடம்புல இருக்கிற கட்டிகள், வெளியில் இருக்கிற கட்டிகள் எல்லாமே குறைச்சிடும். மின்னல் மாதிரி தோன்றி மறையிற கடவுளை நீங்கள் வழிபடுறது விசேஷம். நரசிம்மர், காளி, பிரத்யுங்கரா, வீரபத்ரன், சர்வீஸ்வரர், சர்ப்ப தெய்வங்களில் திருநாகேஸ்வரம், புற்றுக்கண், மாரியம்மன், இவங்கள நீங்கள் வழிபடுறது நல்லது. டே டு டேல நம்ம செய்கிற நல்ல வேலைகள் அது பரிகாரம் மாறிடும். டே டு டேல நம்ம செய்கிற நல்ல வேலைகள் அது பரிகாரம், அது நல்ல விதமாக நம்மளுக்கு பயன்படும். கண்டிப்பாக மறக்காமல் எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது, பிராணாயணம், யோகா, மெடிடேஷன் பண்ணுறது நல்லது. மார்னிங் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மார்னிங் 6:30 7:30 வர வெயிலில் சூரியனை நீங்கள் பார்க்கறது நல்லது. அப்போ உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு உள் வாங்கிப்பீங்க. நைட் சந்திரன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம செய்கிற வேலைகளுக்கு, நம்ம யோசிக்கிற தன்மை, இது எல்லாமே சந்திரனுக்கு குறிக்கும். அப்போ நம்ம செய்கிற நல்ல வேலைகளுக்கு நம்மளுக்கு சந்திரன் தேவைப்படும், சூரிய பகவான் தேவைப்படும். அப்போ மார்னிங் சூரிய நமஸ்காரம், நைட் சந்திரன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வித்தின் ஃபியூ டேஸில் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.